வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, டெலிகிராமில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி என்ற பேரில் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். அதே போல் அக்காமடேஷன், திருமலையில் திருப்பதியில் யாராவது அக்காமடேஷன் ரூம் புக் பண்ணி அவங்க வர முடியாமல் இருந்து கேன்சல் பண்ணாங்கன்னா அது ரீபுக்கிங்க்கு வந்து அவைலபிலிட்டி காட்டும் ஆன்லைனில். ஸோ அந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து யாராவது அதை பார்த்துட்டு புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அப்டேட்டெல்லாம் நான் ஷேர் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில், ஓகேங்களா? ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஆர்ஜிதா சேவாஸ். இந்த ஆர்ஜிதா சேவாஸ் டிக்கெட் வந்து ஜனவரி 15ஆம் தேதிக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் வந்து ரூம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. திருமலையில் கிடைக்கும், ஜனவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும், ஜனவரி மாதம் பண்ணுறது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு அப்படியே ஆன்லைனில் கிடைக்கல, அது ஃபஸ்ட் ஆப்ஷன் திருமலாவில் புக்கிங்கன்றது. அப்படி கிடைக்கலன்னா நெக்ஸ்ட்டு திருப்பதி, கீழே திருப்பதியில் கூட ட்ரை பண்ணுங்கள், அது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கீழே திருப்பதி அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி திருமலையில் கிடைக்கலன்னா கீழே திருப்பதி கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே கூட புக் பண்ணிக்கணும், இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கே தர்ஷன டைமுக்கு போயிட்டு திருமலையில் இருந்துட்டு நைட்டு திருப்பி கீழே இறங்க இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம், கீழே திருப்பதி அப்படி கூட பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மேல் திருப்பதிலேயே உங்களுக்கு வேணும், திருமலையிலேயே நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கலன்னா ஆஃப்லைன், ஆஃப்லைனில் பார்த்தோம்னா அர்லி மார்னிங் டைம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஆஃப்லைன்ன்றது ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி சிஆர்ஓ ஆஃபீஸர் தான் போவாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸர்ட்ட வந்து க்ரௌட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ மிச்சம் 3 கவுண்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸோடு கம்பேர் பண்ணோம்னா இந்த 3 கவுண்டர்ஸில் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். கீழே திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு வரும்போது அலுப்பிரியில் நடப்பாதையில் வரும்போது அந்த ஜிஎன்சி டோல்கேட் அந்த ஏரியாவில் ஒரு கவுண்டர் இருக்குது, ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் ஒரு கவுண்டர் இருக்குது, சிஆர்ஓ ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் ஒரு கவுண்டரு, எம்பிசி ஏரியா அதாவது ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து வந்தோம்னா அந்த எண்டிங் பாயிண்ட்டில் ஒரு கவுண்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டர்ஸில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அர்லி மார்னிங் டைம். அதே போல் ஒரு பக்தர் கூட கேட்டிருந்தார் டவுட் வந்து, ஆர்ஜிதா சேவாஸில் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் 2 டேஸ் பேக் கேட்டிருந்தார். ஸோ ஆர்ஜிதா சேவாஸில் புக் பண்ணவங்களுக்கு அகாமடேஷன் நடந்து செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்ற டவுட் கேட்டிருக்கீங்க. அது போல் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஒரு அப்போ அது மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போச்சு, ஓகேங்களா? ஸோ அகாமடேஷன்ன்றது காமனாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ணவங்களுக்குன்றது செப்பரேட்டாலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அகாமடேஷன், ஓகேங்களா? காமன் புக்கிங் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து அங்கப்பிரதட்சிணம். அங்கப்பிரதட்சிணத்துக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணிகிட்ருக்கோம், இது நேராக போய் ஆஃப்லைனில் வாங்கிறதுக்கு எப்போது இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. அது போல் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ப்ரெசென்ட், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஆன்லைன் தான். ஆஃப்லைன் பற்றி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறது வந்து சர்வதர்ஷனம் டோக்கன். சர்வதர்ஷனத்துக்கு வந்து டோக்கன் வாங்காமல் நேராக போக முடியாதான்னு கேட்டிருக்கேன். போகலாம், டோக்கன் வாங்காமையும் போகலாம், ஓகேங்களா? ஆனால் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், லீஸ்டான்னு பார்த்தா கூட 15 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் தர்ஷனத்துக்கு, ஓகேங்களா? டோக்கன் வாங்கிட்டோம்னா 3 மணிலேருந்து 5 மணி நேரத்துலேயே சுவாமி தர்ஷனம் முடிச்சிடலாம். ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ காலையில் வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கிடலாம். வீக் டேஸ் பார்த்தோம்னா ஜென்ரலாக நார்மலாக இருக்கும், அர்லி மார்னிங் தான் அப்படி பார்த்தா க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு 6 மணி 7 மணிக்கு வீக் டேஸில் சொல்கிறேன், வீக் டேஸில் ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்தாலும் டோக்கன் வாங்கிடலாம், ஓகேங்களா? ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்கள் டோக்கன் வாங்காமல் போனாலும் அதுக்கு செப்பரேட் க்யூ லைன் இருக்குது சர்வதர்ஷனத்துக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறது வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் ரூம் புக் பண்ணலாமா? பண்ணலாம், ஓகேங்களா? ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் கூட கவுண்டர் இருக்குது, அங்கே கூட புக்கிங் பண்ணலாம் ஆஃப்லைன்னு. திருமலையில் காலையில் அர்லி மார்னிங் டைமே ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பாய்.